அண்ணாமலையை பிடிச்சி அண்ணாமலை தோல் மேலே ஏறி நின்று டெல்லிக்கு அமர் பிரசாத் ரெட்டி போறானா இல்லையான்னு பாருங்க. அண்ணாமலையே கவுக்க போறாரா? ஆமா சார். அவர் டெரரா இல்லையா? காமெடி பீஸுங்க. என்னங்க இத்தனை கட்சிக்கு போய் சுத்திட்டு இத்தனை போட்டோ எடுத்துட்டு திடீருவேன், டெரர் பீஸாவா உங்களுக்கு தெரியுது? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபைட் பண்றாரு சார். அவரு ஜட்டியோட உட்கார வைப்பாங்க சீக்கிரம். அப்ப எப்படி ஃபைட் பண்றாருன்றத பாருங்க. திரு கார்த்திக் கோபிநாத்தை காப்பாற்ற பார்ப்பன சமூகம் இன்று களமிறங்கி இருக்கிறதே என்னால் பார்க்க முடியும். சோ புதுசு புதுசா சொல்றாங்க, பணம் கொடுத்தவா யாருமே புகார் பண்ணலையே, அப்புறம் ஏன் கண்டவா கம்ப்ளைண்ட்டில் கைது பண்ணுறான்? என்ன அஞ்சரிக்கையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது? என் போலீஸ் என்ன காலையில் 10 மணிக்கு சார் அட்டெண்டன்ஸ் சார்னு வந்து அரெஸ்ட் பண்ணுமா? அறிவு இருக்காங்க எனக்கு சார். தினமலர் இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பேப்பர்லேயும் முதல் லைனு இதை பற்றின இதில் முதல் லைனு, மதமாற்ற கும்பலால் இடிக்கப்பட்ட சிறுவாச்சூர் கோயிலை கட்ட இப்படி நிதி திரட்டினவர் கைது, இப்படி தான் குறிப்பிட்ருக்காங்க. இன்னைக்கும் இப்படி தான் குறிப்பிட்றாங்க. அப்போ தினமலர் பண்ணுறது எவ்வளோ அயோக்கியத்தனம்! சமூகத்தை பிளக்கும் வகையில், சமூகத்தில் வதந்தியை பரப்பும் வகையில், இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையில் போடும் செய்தி போடும் ஒரு நாளெட்டு மீது வழக்கு பதிவு செய்ய துணி வருகிறதா? எழுதி வச்சுக்கோங்க. ஜி ஸ்கோர் பற்றி எழுதுனா தான் இந்த அரசாங்கத்துக்கு ரோசம் வரும். இந்த மாதிரி சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையில் எவன் எடுத்தனாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. கார்த்திக் கோபிநாத் அண்ணாமலையின் பெயரை பயன்படுத்தியது பல உரையாடல் பொது வெளியிலேயே இருக்கிறது. அண்ணாமலை இதில் ஏற்றுவோ சேர்த்துருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவர் சொல்கிறாரு கார்த்திக் கோபிநாத் இல்லையா. அப்போ இவங்களை சேர்க்காம மாரிதாசி சவுக்கு சங்கரையும் சேர்க்குறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது தெரியுதா? அப்போ நான் கேட்குறேன், சவுக்கு சங்கர் இழிச்சவாயினான்னு கேட்குறேன். தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் கரிகா. திருவாச்சூர் அந்த ஸ்கேம், கார்த்திக் கோபிநாத்தோட அந்த ஸ்கேமை முதல்ல நீங்கள் தான் வந்து அம்பலப்படுத்தியிருந்தீங்க. நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 15 நாள் வந்து ரிமாண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நடவடிக்கை வந்து எப்படி பார்க்குறீங்க? பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ அது பண்ணுறாங்களேன்னு சந்தோஷம். இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் இதுவரை நமக்கு கிடைத்த தரவுகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, கார்த்திக் கோபிநாத் மட்டும்தான் இதில் அக்யூஸ்டு இல்லைங்களா? ஆனால் கார்த்திக் கோபிநாத் அண்ணாமலையின் பெயரை பயன்படுத்தியது பல உரையாடல் பொது வெளியிலேயே இருக்கிறது. நீங்களே வெளியிட்டிருக்கீங்க. கெவின் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஞாபகம். அதில் கெவினும் சவுக்கு சங்கரும் பேசியதாகவோ, இல்லை கெவின் வந்து சவுக்கு சங்கர் எனக்கு தெரியும்னு பேசியதாகவோ பொது வெளியில் ஆதாரங்கள் ஏதாவது இருக்கின்றனவா? பொது வெளியில் விடுங்க, தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட ஆதாரம் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், நிறைய காவல்துறை அதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் பேரை வந்து கெவின் சொன்னதாக ஒரு ஆடியோ இருக்குது, டைரக்ட் எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னவங்ககிட்ட நான் பதிலுக்கு சொல்கிறது, அப்படி உண்மையிலேயே போலீஸ்கிட்ட ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா அது நேரம் பாலிமர் டிவியில் ஓடிட்டுருக்கோம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கிறத நான் சொல்லிட்டேன் சரியா? ஸோ கெவின் என்ற நபர் வந்து விகடன் குழுமத்தின் பெயரை பயன்படுத்தி ஜி ஸ்கோரை மிரட்டுகிறார் இல்லைங்களா. அதில் யார் யார் அக்யூஸ்டாக சேர்த்தாங்க? விகடனுக்கு எடிட்டர், ரிப்போர்ட்டர், எனி ஒன் கன்சர்ன்ட் வித் ஜூனியர் விகடன், சவுக்கு சங்கர், மாரிதாஸ், அது ஒரு அன்ஐடென்டிஃபைட், அது விட்ருங்க, இவங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ இவங்களோட அனாலஜி படி வைத்து பார்க்க போனால் அண்ணாமலை இதில் ஏற்றுவோ சேர்த்துருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவர் சொல்கிறாரு கார்த்திக் கோபிநாத் இல்லையா. அப்போ இவங்களை சேர்க்காம மாரிதாசி சவுக்கு சங்கரையும் சேர்க்குறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது தெரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு டிசம்பர்லேருந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்து இல்லையா. நீங்கள் தான் ஊருக்கு போய்ட்டு வந்தீங்க, உங்களுக்கு தெரியுமே, டிசம்பர்லேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வழக்கு பதிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை மாதம். ஜி ஸ்கொயர்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 9 மணிக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி வெளியதால் 2 மணிக்கு போய் கைது செய்கிறீங்க. கெவின் பயன்படுத்தாத பேரையெல்லாம் எஃப்ஐஆரில் சேர்க்குறீங்க. இதில் பயன்படுத்தின பேரை ஏங்க சேர்க்கல? தங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்றும் தமிழக அரசு நினைக்கிறது என்றும் தான் மற்றவர்கள் பேரையெல்லாம் எஃப்ஐஆரில் சேர்த்ததுலேருந்து புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு நான் இந்த இரண்டு சம்பவங்களையும் ஒப்பிடுறேன்னா, போலீஸ் ஒர்க் பண்ணுற லட்சணம் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய தலைக்குனிவு, இதெல்லாம் இவ்வளோ தாமதம். இதில் ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நீங்கள் சேர்க்குறதுனா அண்ணாமலையோட ஏட்டுவா சேர்த்துருந்துருக்கலாம் இல்லையா? சேர்க்கலை. அப்போ நீங்கள் கேட்டீங்க அண்ணாமலை கண்டு அஞ்சுக்குதான்னு கேட்டீங்க, அச்சம் தான் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான் கேட்குறேன், சவுக்கு சங்கர் இழிச்சவாயினான்னு கேட்குறேன். நான் இழிச்சவாயினா? எந்த லட்சணத்தில் இந்த கவர்மெண்ட் நடக்குது தெரியுதா? சரி, ஒரு தப்பு நடந்து போச்சு. இது ஆர்வ கோளாறான அதிகாரிகள் இது போல் செய்வார்கள், காவல்துறையில் செய்வார்கள், நடந்து போச்சு. அந்த கமிஷனரை காப்பாற்று மாத்துறது கூட துப்பு இல்லையா கவர்மெண்ட்டுக்கு சார்? இப்போ தான் நீக்கிட்டாங்க இல்லையா? யாரை?
விகடன் உரிமையாளர் உங்க பேரும் வந்து அது அறிவிப்பு வந்துச்சுங்க. எங்க நீக்கின எஃப்ஐஆருங்க, கொடுங்க காப்பி கொடுங்க. அது செய்தி குறிப்பு, அரசு செய்தி குறிப்பு. அமெண்டட் எஃப்ஐஆருங்க, நீ உங்கள்கிட்டயும் வந்திருக்கும் அந்த எஃப்ஐஆர் காப்பி, கெவின் மேலே ரிஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கும். அதே போல் திருத்தப்பட்ட எஃப்ஐஆர்னு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க கோர்ட்டில், எனக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் இவங்களுக்கு ரோல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க. மேஜிஸ்ட்ரேட் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த ரிப்போர்ட் எங்கள் காப்பி செய்தி குறிப்பையே நீங்கள் நம்பலாம்? நான் நம்ப மாட்டேன்றேங்க. எனக்கு தெரியுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன, இந்த அதிகாரிகள் யார் என்பது தெரியும். அறிவிப்பு வெளியே வந்துருச்சுல்ல, நீக்கலான்ட்டு முடிவெடுத்தால் கூட கூட ஒரு அதிகாரி போய் சொல்லுவான், சார் ஓவராக பேசிகிட்டு இருக்கான், பெண்டிங்கில் வைப்போம் அந்த கேஸை, அப்போ தான் திருப்பி என்றைக்கினா பேசுனா தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்ன உடனே சொல்லி நீக்காமலே இருப்பார்கள், எனக்கு தெரியும், இதான் போலீஸ். அதனால் அந்த செய்தி குறிப்பெல்லாம் நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. விகடன் குடும்பம் நம்பி ஏமாந்தான் ஏமாந்துட்டு போட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. சார், இப்போ கார்த்திக் கோபிநாத் அரெஸ்ட் பண்ணுறாரு, உடனடியாக அந்த ஸ்பாட்டில் போய் அமர் பிரசாத் ரெட்டி வந்து பிரச்சனை பண்ணுறாரு, அதை நீங்களும் வந்து போட்டிருந்தீங்க. அதே போல் அமர் பிரசாத் ரெட்டியை பற்றி பல்வேறு புகைப்படங்களை ஒவ்வொரு தலைவரோடையும், கலைஞர்கிட்ட போயிருக்காரு, ஸ்டாலின்கிட்ட போயிருக்கிறாரு, நாராயணசாமி, பாண்டிச்சேரி சிஎம், எல்லார்ட்டையும் இன்னும் சில படம்லாம் நான் போடல, சந்திரபாபு நாயுடு, நீ இது மாதிரி சவுத் இந்தியன் பாலிட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கல, இது மாதிரி நார்த் இந்தியாலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுவோம். அப்படி இல்லை, இவரோட பின்னணி தான் என்ன சார், இந்த முக்கியமான இந்த மாதிரி இந்த ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாருல, இதை வந்து இப்போது நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஃபோட்டோ யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். தெரியாத ஒருத்தன் பார்க்க போனான்னா, கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது இல்லை ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்க போனான்னா என்ன நினைப்பான்? இந்த அமித்ஷாவோ மோடியோ வந்தாங்கன்னா பிஜேபி தலைவர்கள்லாம் ஏர்போர்ட்டில் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அடிச்சு பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா? அதை எடுத்து ட்விட்டரில் ப்ரொஃபைலாக வைப்பாங்க, நீங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா பெரிய ஃபோட்டோ அதை ப்ளோ பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. இது மாதிரி பெரிய மனிதர்களின் தொடர்பை வைத்து வியாபாரம் பார்ப்பவர் தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி. இன்றைக்கும் அவரோட இதில் போனீங்கன்னா, அவரோட ட்விட்டர் பயோவில் போனீங்கன்னா, அட்வைசர் டு ஏதோ ஒரு மினிஸ்ட்ரின்னு போட்டிருப்பார், எம்எஸ்எம்இஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஏதோ ஒன்று போட்டிருப்பார். நான் எழுதி சொல்கிறேன், அடித்து சொல்கிறேங்க, எந்த மினிஸ்ட்ரிட்டையும் அமர் பிரசாத் ரெட்டி வேலை செஞ்சதில்ல. இவர் பண்ண வேலையெல்லாம் என்னன்னு கேட்டால், நேஷனல் சைபர் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நீங்கள் எந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதில் நேஷனல்ன்ற பேரே வரக்கூடாதுன்ட்டு விதியே இருக்குது. நேஷனல் சைபர் சேஃப்டி அண்ட் ஃபாரன்சிக்ஸ்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர், நடுவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிங்கம் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ போட்டுக்கிட்டு அப்படி கீழே வந்து நேஷனல் சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐடி கார்டு. இவரோட டெசிக்னேஷன் என்னென்னு பார்க்குறோம் நீங்கள், இதில் டைரக்டர் ஜென்ரல். இந்த விஸ்னி கார்டை எடுத்துக்கிட்டு 6 அடிக்கு வளர்ந்த ஒருத்தன் போனான்னா உண்மையிலே பெரிய அதிகாரி போல இருக்குன்னு நிறைய அதிகாரிகள் நம்பி இருக்கிறார்கள். நான் சொல்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட, இவன் இவ்வளோ பெரிய சீட்டுக்கு பெருவிடையே இந்த ஃபோட்டோவெலாம் அவங்களுக்கு பார்த்துருந்தா என்னப்பா எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது தெரியாமல் இந்த போய் பார்த்தோன்னே யாருக்கு சந்தேகப்படுத்தணும், யார் யார் தைரியமாக டைரக்டர் ஜென்ரல், ஓ டைரக்டர் ஜென்ரலே வந்திருக்காரு உங்களுக்கு அந்த டைரக்டர் ஜென்ரல்ன்ற அந்த டெசிக்னேஷன் அண்ட் நேஷனல் சைபர் ஃபாரன்ஸிக், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஈஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ன்ற இம்ப்ரெஷன் வரும். இது மாதிரி பல அரசு அதிகாரிகள்கிட்ட போலீஸ் வண்டியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்துருக்கிறான், போய் ஏர்போர்ட்டுக்கு இறங்குறதுக்கு டிக்கெட்டு, சின்ன சின்ன சலுகைகள், இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வேலையை நீங்கள் அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. யாருங்க போய் இப்படி எல்லா ஆளுங்க கூடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது யார்? அதுவும் இந்த நாராயணசாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் ஆள் செட்டப் பண்ணி புகைப்படம் எடுத்துருக்கான்றது பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா? நாராயணசாமி இப்படி உட்காந்துருப்பார், இவர் கீழே குனிஞ்சனுமோ குறிப்பிடுற மாதிரி குனிஞ்சிருவார், பக்கத்தில் ஒருத்தன் வேணுங்கன்னு வச்சு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். இதெல்லாம் எடுத்து ஒருத்தன் ட்விட்டரில் போடுறான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? இது கரிகாலனுக்கு தெரியுது, சங்கருக்கு தெரியுது, தெரிய வேண்டிய அண்ணாமலைக்கு தெரியலன்றது தான் அவர்கள் கட்சியினர் சொல்கிறார்கள். இல்லை சார், இப்போ ஏபிபி நாடு வந்து சமீபத்தில் ஒரு விவாதம் நடத்துகிறாங்க, அந்த விவாதத்தில் திமுக இவங்களை தாக்கி பேச, இவர் வந்து திமுகவினரை வந்து தாக்கி பேச அப்படி போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் அடிக்கிறதுக்கு வந்து கிளம்புறாங்க, இவர் வந்து வாயா போயான்னு ஃபைட்டில் வந்து இறங்குறாரு. இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த மாதிரி பண்ணுறாருங்களா? இல்லை இத்தனை பேர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போதே இவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் பிடிச்சவன்றது தெரியலையா கரிகாலன் உங்களுக்கு? சார், ஆனால் ஆள் வச்சு பாரதிதாசம் மிரட்டினப்போ இவர் தான் போனாருன்னு சொல்லியிருந்தீங்க. நான் தான் சொன்னேன், ஆமாம், அந்த மாதிரியும் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணுறாருன்னா அந்த மாதிரி பண்ணி பாரதிதாசை போய் மிரட்டிட்டேன், அவன் இனிமேல் அரசியலுக்கு வரப்படா, நீ ஒன்றும் கவலைப்படாத தலைவரேன்னு அண்ணாமலைக்கிட்ட போய் சொன்னால் வரமாட்டானா? அப்பா அடி, அண்ணாமலைட்ட நல்ல பேர் வாங்குறது. இன்றைக்கி அமர் பிரசாத் ரெட்டியோட விரித்த வலையில் இன்றைக்கி வலுவாக சிக்கியிருக்கிறது யாருன்னா அண்ணாமலை. அண்ணாமலையை பிடிச்சி அண்ணாமலை தோல் மேலே ஏறி நின்று டெல்லிக்கு அமர் பிரசாத் ரெட்டி போகிறானா இல்லையான்னு பாருங்க. அண்ணாமலையே கவுக்க போகிறாரா? ஆமாம், அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஆக்சுவலி வந்து 2021 சீட்டு கேட்டு தான் வர்ற அப்படி கட்சிக்கு, அதுவும் எந்த தொகுதி தெரியுமா? விளாத்திக்குளம். அங்கே நிறைய ஃபுல்லாக தெலுங்கு ரெட்டிஸு, நான் போனால் ஜெயிச்சிருவேன்,
அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கிட்டத்தட்ட கன்வின்ஸ்டு. அந்த சமயத்தில் தான் அந்த தொகுதியில் விசாரிச்சிருக்காங்க உள்ளபடியே. சரி யார் தெரியுதா இந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே விசாரிக்கும் போது தான் பார்த்தால் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது விளாத்தி குளத்தில் ஒருத்தருக்குமே தெரியல. அண்ட் இந்த அமர் பிரசாத் ரெட்டியை கொண்டு சென்று அண்ணாமலையிடம் அறிமுகப்படுத்தியது ஒரு நபர். ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டி தான் இந்த மாதிரி போகிற ஆளுகிட்டலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றுறவனாச்சே, அப்போ அண்ணாமலைகிட்ட அறிமுகப்படுத்தினேன். அந்த ஆளை தான் முதல்ல காலி பண்ணுறான் அப்படி அண்ணாமலை அறிமுகப்படுத்தினவனை. ஓகேவா? இன்றைக்கி அவரது கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுவது என்ற என்னவென்றால், நேற்றுலாம் அந்த ஆலந்தூர் கோட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முகத்தெல்லாம் அப்படி வர்றப்போ வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, எதுக்கு விளசின்னு நான் கேட்குறேன். சார் அவர் டெரரா இல்லையா? காமெடி பீஸுங்க என்னங்க, இத்தனை கட்சிக்கு போய் சுற்றிட்டு இத்தனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தெரியிருவேன், டெரர் பீஸாவா உங்களுக்கு தெரியுது? என்ன கரிகாலம் நீங்கள்? இது இன்னொரு விஷயம் கரிகாலம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபைட் பண்ணுறாரு சார் அவர், ஜட்டியோட உட்கார வைப்பாங்க சீக்கிரம், அப்போ எப்படி ஃபைட் பண்ணுறாருன்றதை பாருங்கள். இப்போ ஒரு அரசியல் தலைவர்கள் பைட்டு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அல்ல கைகள் கேமராவில் மூஞ்சி எப்படியாவது தெரியணும்னா அந்த தலைவரோட தோள்பட்டையில் ஏறி தலையை வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் சார்? இப்போ கார்த்திக் கோபிநாத் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த 36 லட்சம் மில் ஆப் மூலமாக சொந்த அக்கௌண்ட்டில் ஆட்டை போட்டிருக்காரு அப்படின்றத சொன்னீங்க, அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1-6 லட்சம் ரூபா சொந்த அக்கௌண்ட்டில் வந்து வாங்கியிருக்கிறாரு. இது போக தொழிலதிபர்கள் இப்படி பல பேர்கிட்ட வந்து கட்சி இன்ஃப்ளூயன்ஸு இதெல்லாம் வச்சு வசூல் பண்ணாருன்ற விவரத்தையும் சொல்கிறீங்க. அந்த கோணத்தில் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் விசாரிப்பார்கள், அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கிறது கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த ஒரு அறை இருக்குது, நான் தான் கார்த்திக் கோபிநாத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரூமுக்கு வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் சாமி சிலையெல்லாம் இஷ்டாங்க சார்னு உங்கள்கிட்ட சொல்கிற உடனே அக்கௌண்ட்டோட கூப்பிட்டு அவனுக்கு 2 லட்சரூபா கொடுத்து விடுமான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு எங்கே ரெக்கார்ட் இருக்குது, யார் சொல்லுவா? ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்க எவிடன்ஸே போதுமே இவனை கன்விக்ஷன் வாங்குறதுக்கு. 7 ஆண்டுகளோ 8 ஆண்டுகளோ அதிகபட்ச தண்டனை. இவ்வளவு பாஜக தலைவர் அண்ணாமலையோட ஓன் பிரதராக இருக்கிறாரு, நெருக்கமாக இருக்கிறாரு, அமித்ஷா அவர்களை சந்திக்கும் அளவிற்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்து அவர் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து தண்டிச்சிருவாங்களா, இல்லை எல்லா விஷயத்துலேயும் பின்வாங்குற மாதிரி இதில் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? திரு கார்த்திக் கோபிநாத்தை காப்பாற்ற பார்ப்பன சமூகம் இன்று களமிறங்கி இருக்கிறதே என்னால் பார்க்க முடிகிறது. சார் சுப்பிரமணிய சாமி ட்வீட் பண்ணுறாரு, எச் ராஜா பண்ணுறாரு, அது என்ன 5:30 அரெஸ்ட் பண்ணுறது? என் போலீஸ் என்ன காலையில் 10 மணிக்கு சார் அட்டெண்டன்ஸ் சார்னு வந்து அரெஸ்ட் பண்ணுமா? அறிவு இருக்காங்க எங்களுக்கு. ஸோ புதுசு புதுசாக சொல்கிறாங்க, பணம் கொடுத்தவா யாருமே புகார் பண்ணலையே, அப்புறம் ஏன் கண்டவா கம்ப்ளைண்ட்டில் கைது பண்ணுறா சொல்கிறாங்களா இல்லையா? இன்னும் போய் இன்றைக்கி நாளைக்கு இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ்க்கு போங்க, செம்ம தமாசாக இருக்கும். சார் தினமலர் இன்றைக்கி செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி பேப்பர்லேயும் முதல் லைனே இதை பற்றின இதில் முதல் லைனே, மதமாற்ற கும்பலால் இடிக்கப்பட்ட சிறுவாச்சூர் கோயிலை கட்ட இப்படி நிதி திரட்டினவர் கைது, இப்படி தான் குறிப்பிட்ருக்காங்க. இன்றைக்கும் இப்படி தான் குறிப்பிட்றாங்க. ஒரு நல்ல அரசாக இருந்தால் அவன் பேசுனதே பொய், ஏன்னா அந்த நாதன் என்பவர் தான் இதற்கு காரணம்னு இருக்குது. இன்னைக்கு தி கவர்மெண்ட் இஸ் வெல் வித்தின் இட்ஸ் ரைட்ஸ் டு ரிஜிஸ்டர் கிரிமினல் கேஸ் அகேன்ஸ்ட் தினமலர், அதுவே பொய்னு ஆடிச்சு. இதெல்லாம் வந்து ஆன் ரெக்கார்டு இந்த ஃபேக்டெல்லாம். ஓகேவா? இவன் வந்து பணம் வசூல் பண்ணி பொறுக்கி திங்கிறதுக்காக மதமாற்றத்துக்காக இடிக்கப்பட்ட கோவில்னு போகிறான்னா அதை ஒரு பத்திரிகை எப்படி கேரி பண்ணலாம்? 153(3)(a)ல இது வருமா வராதா? எஃப்ஐஆர் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் ராமசுபியர் நாளைக்கு காலையில் ஸ்டாலின் வீட்டில் போய் படுத்து கிடப்பார் பார்க்குறீங்களா? அவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். ஆனால் இவர் அதை செய்யணும்ல? இவனை மாதிரி ஒரு சின்ன பையன் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கே இவங்களுக்கு 4 மாதங்க. நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி நான் தினமலர் பார்க்கல, நீங்கள் சொன்னீங்க இது விஷமம் கரிகாலன். என்னங்க வார்த்தை இது? மதமாற்றத்துக்காக இடிக்கப்பட்ட கோவில்னால் என்ன வார்த்தை? இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த நேரங்களில் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன், என்ன சார் இவ்வளோ வீரமாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுந்த கேஸா இல்லையா? விகடன் குடும்பத்து மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க? ஜி ஸ்கொயர் பற்றி எழுதுனா எஃப்ஐஆர் போடுவீங்க? சமூகத்தை பிளக்கும் வகையில், சமூகத்தில் வதந்தியை பரப்பும் வகையில், இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையில் போடும் செய்தி போடும் ஒரு 4-8 மீது வழக்கு பதிவு செய்ய துணி வருகிறதா? ஏன் விகடன் எம்டி சீனிவாசனும் அவரது குடும்பத்தினர் தான் இழிச்சவாயர்களா இந்த அரசுக்கு? இது போடுறதுக்கு ஃபிட்டான கேஸா இல்லையா? நான் பார்க்கல தினமலர், எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க செய்தியாக எழுதுனதுலேயே இப்படி தான் முதல் வார்த்தையே மதமாற்ற கும்பலால் இடிக்கப்படும். இப்போ இது ஃபிட் கேஸா இல்லையா எஃப்ஆர் போடுறதுக்கு? உள்ளபடியே கிறிஸ்டின்ஸ் யாராவது இடிச்சிருந்தா நான் இதெல்லாம் வக்காலத்து வாங்க மாட்டேங்க. அந்த ஊரில் கிறிஸ்டின்ஸே இல்லை. அப்போ தினமலர் பண்ணுறது எவ்வளோ அயோக்கியத்தனம், எழுதி வச்சுக்கோங்க. ஜி ஸ்கோயர் பற்றி எழுதுனா தான் இந்த அரசாங்கத்துக்கு ரோஷம் வரும். இந்த மாதிரி சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையில் எவன் எடுத்தினாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. அப்போது இவர்களின்
ஆட்சியாளர்களின் அக்கறை சமூகத்தின் மீதா குடும்பத்தின் மீதா? அந்த பார்வையாளர்கள் புரிந்து கொள்வார்கள். இவ்வளவு நேரம் தமிழ்மின் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி கரிகாலன்.